Hi friends, ellarku vanakkam. Welcome to Designer Gold. Innikku nama channel la enna paaka porona aari with embroidery. Adhaadu cheap and best ah aari blouse embroidery aariyum embroidery kalandhu or design panna eppadi irukum apdigra maari da paaka porom. Ena andha lockdown season la vandu marriage pandravanga function ekkranga ellame konja cheap and best ah vekkanum apdigra maari da edhirpaapanga. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனும் ப்ளவுஸ் டிசைன்ஸும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பட்ஜெட் பார்த்து தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேரேஜில் அந்த பொண்ணுக்குன்னு இதெல்லாம் செய்கிறப்போ அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் இதை பண்ணியிருக்கேன் நான். ஆரி வித் எம்ப்ராய்டரி கலந்து மேங்கோ டிசைன் எப்படி போடுறது, ஒரு சிலதில் வந்து அவுட்லைன் மட்டும் ஆரி, ஒரு சிலதில் இன்னர் உள்ளே மட்டும், அதாவது அவுட்லைன் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துட்டு உள்ளே பண்ணுற ஒர்க் மட்டும் இது ஆரியில் கொடுக்குற மாதிரி பண்ணுவேன். இப்போ இதில் வந்துட்டு அவுட்லைன் ஃபுல்லாக ஆரியில் கொடுத்துட்டு மேங்கோக்கு உள்ளே எம்ப்ராய்டரி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த டிசைன். இது வந்து அந்த மேங்கோக்கு உள்ளே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தையல், அது ஃபுல்லாகவே வந்துட்டு எம்ப்ராய்டரி தான். இப்போ அந்த அவுட்லைன், அதாவது அந்த செயின் ஸ்டோன், பால் செயின், பீட் செயின் அந்த மாதிரிலாம் வச்சதுக்கப்புறம் அதுக்கு உள்ள அந்த பாணி ஸ்டிச்சு சொல்லுவாங்க ஆரியில், அந்த பாணி ஸ்டிச்சை வந்து எம்ப்ராய்டரியில் போட்டிருக்கேன். அந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா க்ரீன் கலரில், அதுவுமே வந்துட்டு எம்ப்ராய்டரி தான். அந்த ஒயிட் ஸ்டோன் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலர், அதுவும் எம்ப்ராய்டரி தான். நெக்கோடைய அவுட்லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர், அது அந்த எம்போசிங், அது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி. அந்த செயின், பால் செயின், செயின் ஸ்டோன், அந்த குட்டி ஸ்டோன், பெரிய ஸ்டோன் இது மட்டும் ஆரியில் கொடுத்த மாதிரி பண்ணி கொஞ்சம் பார்க்குறக்கு லுக்கு கிராண்டாகவும், ஒர்க் வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குற லுக்கு கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை செஞ்சுருக்கேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யாருக்கும் யூஸாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறவங்க இந்த சீசனில், அதாவது இந்த லாக்டவுன் இதில் வந்துட்டு நிறையா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது நல்லபடியாகவே யூஸ் ஆகும். ஃபுல் ஆரினா வந்துட்டு உங்களுக்கு இது வந்து காஸ்ட்லியாக தான் வரும். ஃபுல் ஆரினா இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நிறையா காஸ்ட் கேட்பாங்க. ஃபுல் எம்ப்ராய்டரினா உங்களுக்கு அந்தளவுக்கு லுக்காகவும் தெரியாது. ஆரி வித் எம்ப்ராய்டரின்றப்ப பார்க்குற லுக்கு வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும். இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவுட்லைன் பால் செயினும் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ், அது மட்டும்தான் ஆரி. அந்த நூல் தெரியுது பார்த்திங்களா, த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி தான். ஜரி த்ரெட்டு, கலர் த்ரெட்டு எல்லாமே எம்ப்ராய்டரி தான். இது வந்து பேக் நெக்கு, பேக் நெக்குமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புட்டாஸ் வந்துட்டு ஸ்டோன்ஸ் தான், குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அவுட்லைன் மட்டும் எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே அந்த பால் செயின், செயின் ஸ்டோன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பால் செயின், அது மட்டும் ஆரி, மீதி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி. அதேமாதிரி இந்த அவுட்லைன் மட்டும் ஆரி, மீதி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி, ரெண்டும் கலந்து கொடுத்தப்ப வந்துட்டு பார்க்குறக்கு நல்ல கிராண்டாக லுக் அழகாக இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக மேரேஜ் ப்ளவுஸ் தான் இதுவும் வந்துட்டு. அவங்க வந்துட்டு இப்போ மேரேஜ் சிம்பிளாக வைக்கிறனால ப்ளவுஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றனால ரெண்டும் கலந்து வேணால் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஓகே சொன்னாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு அந்த ப்ளவுஸோடைய லுக். அடுத்து வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதும் கைக்குமே வந்துட்டு ஒரு மேங்கோ மட்டும், அந்த பெரிய மேங்கோ ஒர்க் பார்த்திங்களா அது ஒன்று மட்டும் வர மாதிரி போட்டிருக்கேன். கைக்குமே வந்துட்டு கையுமே ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருந்தது. கை வந்து குட்டி கை தான். இதுதான் அந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறக்கு நல்லா கிராண்டாக லுக்காக அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் கிராண்ட், அதாவது ஒர்க்கு சிம்பிளாகவும் டிசைன் கிராண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றனால பண்ணியிருக்கேன் இதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கும் யூஸ் ஆகும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.